விரைவுச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிறையில் பசுமை டிரஸ்ட் மூலம் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்ட கிளை நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நூலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஊராட்சி தலைவர்களுக்கான பதவிகளை ஏலம் விட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வசந்தநகர் பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு அகற்றப்படும் என்று தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் தொடர்ந்து 5 நாட்கள் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மழைக்காலத்திற்கு முன்னதாக பணிகள் அனைத்தையும் முடித்துவிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கொல்லம்பாளையத்தில் தூய்மை பணிகளை நகர்ப்புற வளர்ச்சி வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சித்தோட்டில் உள்ள சாலை போக்குவரத்து பொறியியல் கல்லூரி அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கல்லூரியில் போக்குவரத்து தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு நிரந்தரமாக 35% இடம் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் தேசிய வேலைவாய்ப்பு உதவி மையம் மற்றும் தனியார் தொழில்துறை பங்களிப்பு மூலம் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் திட்டம் புதுச்சேரி காரைக்காலில் தொடங்கப்பட்டது. மாநில தொழிலாளர் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 100 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வேலைக்கான பயிற்சியும் பயிற்சி நிறைவடைந்தவுடன் பணி ஆணையும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்.